வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும், துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இன்னைக்கு வந்து துளிர் யூடியூப் சேனல் சார்பாக துளிர் ஆட்டாம் புழக்கை தூள் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ஆட்டாம் புழக்கை தூளுக்குள்ள என்னென்ன பொருள்கள் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்ன, அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதா இந்த பதிவு. பதிவுக்குள்ள போகலாம். இந்த துளிர் ஆட்டாம் புழக்கை தூளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஆட்டாம் புழக்கை இருக்கு, அடுத்தது எக்ஸல் மெம்பரேன் இருக்கு, அடுத்து முந்திரி புண்ணாக்கு இருக்கு, அடுத்து முட்டை ஓட்டுத்தூள் இருக்கு, அடுத்து எலும்புத்தூள் இருக்கு, அடுத்து உமிச்சாம்பல் பொட்டாஸ் இருக்கு. இத்தனை பொருள்களையும் உள்ள ஒன்றா கலந்து அரைச்சி பவுடரா மாற்றி இந்த துளிர் ஆட்டா புழக்கை தூளை நம்ம வந்து ஆட்டு எரு அந்த வருஷம், மாட்டு எரு மறு வருஷம் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆட்டு எருவை நம்ம காட்டுக்குள்ளே போடும்போது அந்த வருஷமே அது வந்து மண்ணோட மண்ணாக மக்கி உங்கள் பயிருக்குண்டான சத்துக்களை கொடுத்துரும். ஏன்னா இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால உடனே மக்கிரும். மாட்டு எருவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை காட்டுக்குள்ளே போடும்போது மெதுவாக மக்கி ஸ்லோவாக ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால தான் மறு வருஷம் போடுற பயிருக்கு தான் அது பலனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நின்றாமல் மாட்டு எருவை விடவே ஆட்டு எருவில் 3 மடங்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமான சத்து என்ன இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிற கரிமச்சத்து வந்து 68% இந்த ஆட்டு புழக்கையில் இருக்குது. இந்த ஆர்கானிக் மேட்டர் எனப்படும் கரிமச்சத்து மண்ணுக்குள்ளே இருக்கும்போது, அதுவும் பயிருக்கு பக்கத்தில் நம்ம போட்டு விடும்போது, அதையெல்லாம் நோக்கி இந்த நுண்ணுயிர்கள் படையெடுக்க ஆரம்பிக்கும். படையெடுத்த நுண்ணுயிர்கள் நம்ம எந்த ஒரு ரசாயன உரமோ எந்த இயற்கை உரமோ போட்டாலும் அதைய உடைச்சி செதைச்சி உங்கள் பயிருடைய வேர்களுக்கு எடுத்து கொடுக்குற வேலையை செய்யுது. அதனால தான் இதில் இருக்கிற 68% ஆர்கானிக் மேட்டர் வந்து ஒரு சிறந்த வளர்ச்சி ஊட்டியாகவும் உங்கள் பயிருக்கு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆட்டாம் புழக்கை எங்கே தரமானதாக கிடைக்குங்கிறத தேர்வு செஞ்சு அங்கிருந்து நம்ம இடத்துக்கு லாரி மூலமாக கொண்டு வந்து இறக்கி களத்தில் ஃபுல்லாக உடைச்சி விட்டுருவோம். உடைச்சி விட்டதுக்கு அப்புறமா டீகம்போசிங் கல்ச்சரை மேலே தெளித்து விட்டு மறுபடியும் குட்டு வச்சு மறுபடியும் இந்த ஆட்டாம்பழத்தில் மூடி வச்சுருவோம். 15 நாளைக்கு அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம ஹேமருக்கு கொண்டு போய் ஃபுல்லாக இந்த புழக்கைகளை பவுடராக மாற்றி அரைச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டாம் புழக்கையை மட்டும் அரைச்சி தூளாக கொடுக்காமல் அதில் இன்னும் சில பொருட்களை சேர்த்து ஊட்டம் ஏற்றி தரும், அதாவது என்ரிச் பண்ணி தரும். அதில் முதலாவதாக பார்க்க போகிறது முட்டை ஓட்டுனுடைய தூள். இந்த முட்டை ஓட்டுனுடைய தூளில் கால்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% இருக்குது. நம்ம இதில் கெமிக்கலில் போனோம் அப்படின்னா சிஎன் கால்சியம் நைட்ரேட், அதில் கால்சியம் பார்த்தீங்கன்னா 18% தான் இருக்குது. இந்த முட்டை ஓட்டுனுடைய தூளில் வந்து 40% கால்சியம் இருக்குது. கால்சியம் சத்துக்களை பயிருக்கு கொடுக்கும்போது அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, குறிப்பாக தென்னை பாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் செட்டிங், அதாவது பிஞ்சுகள் வந்து நிறையா உதிர ஆரம்பிக்கும். இந்த கால்சியம் முட்டை ஓட்டுத்தோலை வந்து கொடுக்கும்போது அந்த பிஞ்சுகள் உதிர்வதை தடுத்து நிறுத்துகிற முக்கியமான வேலையை இந்த வந்து முட்டை ஓட்டுத்தூள் வந்து பண்ணுது. இந்த தென்னை பாக்கில் பிஞ்சு உதிரத்துக்கு மட்டும் இந்த கால்சியத்தை கொடுக்குறோமானா இல்லை, எல்லா பயிருக்கும் இந்த கால்சியமை கொடுக்கும்போது வேர்னுடைய நுனிப்பகுதியை துரிதமாக வளர்கிறதுக்கு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாவரத்தினுடைய மேலே இருக்கிற இலையினுடைய நுனிப்பகுதியை வளர்கிறதுக்கும் இந்த கால்சியம் வந்து மத்திய பங்கு. ஆட்டாம் புழக்கை தூளில் நம்ம கலக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா எக்ஸல் மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா, முட்டையை நம்ம வேவிக்கும்போது முட்டையினுடைய வெள்ளைக்கருக்கும் முட்டையினுடைய ஓட்டுக்கும் நடுவால் ஒரு சின்னதாக பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் இந்த எக்ஸல் மெம்பரேன். இந்த மெம்பரேன் எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா, இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் புரதச்சத்து வந்து 83% இருக்குது. நம்ம அடுத்து ஒரு பொருளை நம்ம வந்து அதிகமாக சேர்த்துவோம் என்னென்னா கடலை புண்ணாக்கு. அந்த கடலை புண்ணாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 49% தான் புரதச்சத்து இருக்குது. ஆனால் இந்த எக்ஸல் மெம்பரேனில் 83% புரதச்சத்து இருக்குது. கடலை புண்ணாக்கு நம்ம வாங்கும்போது 65 ரூபா/கிலோ. ஆனால் இத்தனை பொருள்களையும் சேர்த்து அதில் புரதச்சத்தும் வர்ற மாதிரி கொடுக்கறதுனால தான் இது நல்ல பலனை உங்கள் பயிருக்கு கொடுக்கும். இந்த எக்ஸல் மெம்பரேன் வந்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னா,
நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது அது முன்னாடி வந்து எந்த ரிசல்ட்டையும் காட்டாது. எப்போ காட்டும் அப்படின்னா, அந்த ஒரு வாழைனா வாழையை வெட்டி எடை போடும்போது தான் இதனுடைய மகிமை உங்களுக்கு தெரிய வரும். ஏன் தெரிய வரும் அப்படின்னா, இந்த எக்ஸெல் மெம்பரைனில் முழுக்க முழுக்க இருக்கிறது ப்ரோட்டீன் தான். அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய வெயிட்டை வந்து அதிகரிக்கிற முக்கியமான வேலையை செய்யுது. அதோடு மட்டும் நின்றாத அந்த பொருளுடைய தரம், அதாவது ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழம் ரொம்ப சைனிங்காக வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த எக்ஸெல் மெம்பரைன் தான். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு குழந்தைக்கு நெய் கொடுப்போம், அந்த குழந்தை பார்த்திங்கன்னா புசு புசு புசுன்னு வெயிட்டாக இருக்கும், சைனிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் ப்ரோட்டீன் தான். அந்த ப்ரோட்டீன் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பயிருக்கு உண்டான வெயிட் கிடைக்கும், சைனிங்கும் கிடைக்கும். அடுத்து வந்து இதில் வந்து போன்மீல் வந்து சேர்த்துறோம். இந்த போன்மீல் என்ன அப்படின்னா, உங்கள் பயிருக்கு உண்டான மணிச்சத்தை வந்து கொடுக்கறனால உங்கள் பயிர் வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த போன்மீல் வந்து உதவிகரமாக இருக்கும். இதில் NPK மூணு இருக்குது. அதில் N நைட்ரஜனுங்கிற தலைச்சத்து வந்து ஆட்டாம்புழக்கியில் அதிகமாக இருக்குது. மணிச்சத்துங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எலும்புத்தூளில் இருக்குது. அடுத்து வந்து சாம்பல் சத்து, பொட்டாஸ் சத்து வந்து நம்ம கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இந்த வந்து உமி சாம்பலில் வந்து அரைச்சி பவுடராக மாற்றி கிரானுலாக பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இது வந்து உங்கள் பயிருக்குண்டான பொட்டாஸ் சத்தை வந்து கொடுத்துரும். இதுலேருந்து ஆட்டாம்புழக்கையை இறக்கின உடனேயே மேலே நல்லா உடச்சி விட்டு மேலே டீகம்போசிங் கல்ச்சர் போட்டு தெளித்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு குட்டு வைப்போம். குட்டு வச்சதுக்கு அப்புறமா உடச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த மிஷின் விட்டு நல்ல பவுடராக நைஸாக அரைச்சிருவோம். அரைச்சது வந்து இந்த மிஷின் வழியாக இங்கே கொட்ட ஆரம்பிச்சிடும். கொட்டினது வந்து மறுபடியும் களத்துக்கு கொண்டு போவோம். களத்துக்கு கொண்டு போய் பரவலாக பண்ணிவிட்டு எந்த ரேஷியோ, அதாவது எக்ஸெல் பவுடர் எவ்வளவு, எக் மெம்பரேனு, போன் மில், இதெல்லாம் ஒரு ரேஷியோவில் நம்ம எடுத்து வச்சு பரவலாக வீசி விட்டு கலந்து மூட்டையை பிடிப்போம். இப்போது இந்த துளிர் ஆட்டா புழக்கை தூள் வந்து ஃபைனலாக இப்படி தான் பவுடராட்ட இருக்கும். இதில் முட்டை ஓட்டத்தூள், எக் மெம்பரேனு எல்லாமே கலந்து ரெடியாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, இது ஏன் அரைச்சி கொடுக்குறீங்க, அப்படியே ஆட்டாம்புழக்கையாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஆட்டாம்புழக்கையாக கொடுக்கும்போது அது எடுக்கிறதுக்கு 1-1.5 மாதம் ஆகும். இதை அரைச்சி கொடுக்கும்போது உடனே அடுத்த 7 நாளில் உங்கள் பயிரில் ரிசல்ட்டை உறுதியாக பார்க்க முடியும். அதுக்காகத்தான் அரைச்சி கொடுக்குறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து முட்டை ஓட்டுத்துள்ளி, எக்ஸெல் மெம்பரேனு, போன் மீல் இதெல்லாம் கலக்கிறதுனால அப்படியே கலந்தோம்னா அது வந்து அங்கொன்று இங்கொன்று திட்டுத்திட்டா போயிடும். அதுக்காகத்தான் இதை அரைச்சி மேலும் ஊட்டமேற்றத்துக்காகத்தான் இந்த பவுடர் ஃபார்மில் நம்ம மாற்றி இதை வந்து இப்படி கொடுக்குறோம். இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தில் 4 விதமாக நம்ம காட்டில் கொண்டு போய் சேர்த்தலாம். இது வந்து முதல் விதம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டாம்புழக்கத்தோட அப்படியே ஒரு ஏக்கராவுக்கு 5 பை எடுத்து காடு ஃபுல்லாக வீசி விடலாம், அடிவரமாகவும் வீசிக்கலாம். பாக்கு மரம் அப்படின்னா, பெரிய மரமாக இருந்தால் 1 கிலோ ஆட்டாம்புழக்கத்தோட மரத்தை சுற்றி போட்டு விடலாம். தென்னை மரமாக இருந்தால் 2 கிலோ போட்டு விடலாம். சின்ன பாக்கு மரமாக இருந்தால் 1/2 கிலோ போட்டு விடலாம். இப்படி இதை அப்படியே நாங்கள் கொடுக்கறத ராவாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். துளிர் ஆட்டாம்புழக்கத்தோட அப்படியே கொடுக்கலான்னு சொன்னேன். இன்னும் நான் ஏன் ஊட்டமேற்றணும், கள்ள புண்ணாக்கு போடணும், வேப்ப முன்னாக்கு போடணும் காட்டுக்கு அப்படியே ராவாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தோட கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இது வந்து துளிர் ஆட்டாம்புழக்கத்தோட எடுத்துக்கிறோம் ஒரு மூட்டை அப்படின்னு கற்பனையில் வச்சுக்கோங்க. அப்புறம் துளிர் 8 ஊட்ட புண்ணாக்கு, நம்ம 8 புண்ணாக்கை சேர்த்து வச்சுக்கிறோம். இதைய அப்படியே துளிர் 8 ஊட்ட புண்ணாக்கு இந்த ஆட்டாம்புழக்கையோட உங்கள் புண்ணாக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நீண்ட நாளைக்கு அந்த கசப்புத்தன்மையை அப்படியே கொடுத்துட்ருக்கோம். இப்போ புரியுதுங்களா? டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், ரெண்டாவது இந்த ஆட்டாம்புழக்கத்தோளோடைய புண்ணாக்கியும் கலந்து போடலாம். இது ஒரு முறை. ரெண்டாவது முறை எப்படி அப்படின்னா, இப்போ 90% விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. 20/13 பொட்டாசி, டிஏபி இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க ஒரு 100 கிலோ டிஏபியை போடும்போது 100 கிலோவும் பயிர் எடுத்துக்குமானா? நிச்சயமாக எடுத்துக்காது. ஒரு 35 கிலோலேருந்து 40 கிலோ தான் பயிர் எடுத்துக்கும், மீதி 65% மண்ணிலேயே கிடக்கும். அதை முழுமையாக நம்ம வந்து எப்படி பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணுறது அப்படின்னா, இந்த துளிர் ஆட்டாம்புழக்கை தூளை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 2 மூட்டை எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விவசாயி வந்து 20/20/13 வந்து 3 மூட்டை போடலாம் காட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 மூட்டை இந்த ஆட்டாம்புழக்கத்தோளை எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி 20-20 சைபர் 13 1.5 மூட்டையாக குறைச்சிக்கங்க, 1.5 மூட்டையை மிச்சம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஆட்டாம்புழக்க தூளோட கலந்து இதைய காட்டுக்கு கொடுக்கும்போது முழுமையாக பயிர் எடுத்துக்கும். டைரக்டாக போடும்போது லீச் அவுட் ஆகி வெளியே போயிடும், ஆவியாகும். இதோட போடும்போது இதுக்குள்ளே இது போய் உள்ள பாண்டிங் ஆகிக்கும், இது உடனே ரிலீஸ் ஆகாது. எப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை இந்த ஆட்டாம்புழக்கத்தூள் வந்து செய்யும். அது மட்டும் இல்லாத, இந்த ஆட்டாம்புழக்கத்தூள் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஏரியா வரும். இப்படி போட்டிங்கனாவே இது பார்த்திங்கன்னா 200 கிராம் தான், 250 கிராம் தான் வரும். ஒரு பயிருக்கு போடும்போது நிறையா போடுற எண்ணங்கள் உங்களுக்கு வரும், பத்தாமல் போகாது. அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் ரசாயன உரங்களை காட்டுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் 2-2 மூட்டை இதை கலந்துட்டே வாங்க. இப்போ மாதம் நம்ம ரசாயன உரங்களை கொடுத்துட்டே இருந்தாலும் அது கூடவே ரசாயன உரங்களையும் குறைச்சிட்டு இதையும் சேர்த்திட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் 68% வந்து நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கு உண்டான சீதோஷ நிலையை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நுண்ணுயிரும் பெருக ஆரம்பிக்கும். ரசாயன உரங்களை குறைக்க சொல்கிறேன், நீங்கள் 4 மூட்டை போடுற இடத்துல 2 மூட்டை தான் போடணும். இதோட கலந்து போடும்போது அப்படி கொடுக்கும்போது 4 மூட்டையில் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட் உங்களுக்கு 2 மூட்டையில் உறுதியாக நீங்கள் பார்க்க முடியும். ரசாயன உரங்களையும் குறைச்சிக்கலாம், செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆட்டாம்புழக்கையை போடும்போது மண்வளமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். அதனால் எப்போ நீங்கள் ரசாயன உரங்கள் போடுறதா இருந்தாலும் தனியாக போடாமல் இந்த மாதிரி ஊட்டமேற்றிய உரங்களாக நீங்கள் போடும்போது நல்ல பலனை அது கொடுக்கும். 3வது முறை இந்த ஆட்டாம்புழக்கத்தூளோட சூடோமோனாஸ் விரிடி அசோஸ்பெரலம் பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை இதோட கலந்து வச்சு ஈரப்பதமாக ஒரு 2-1 நாளைக்கு வச்சுட்டு ஊட்டமேற்றி காட்டில் அடியோரமாக வீசும்போது அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை இது கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் வந்து 68% இருக்கிறதுனால அது சிறந்த ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி சூடோமோனஸ் இருக்குதுன்னா இந்த ஆட்டாம்புழக்கத்தூளோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போய் உள்ளே நல்லா கலந்துக்கும். சூடோமோனஸ் வந்து விரடி எல்லா உயிரூர்களையுமே வேமு எல்லாத்தையுமே இந்த ஆட்டாம்புழக்கத்தூளோட கலந்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு 1-2 நாள் வச்சுருந்து காட்டில் பரவலாக வீசுறதுக்கு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நல்ல ரிசல்ட்டை வந்து இது வந்து கொடுக்கும். இப்போது இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தூளுக்கு வந்து நீர் பிடிப்புத்திறன் வந்து அதிகம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரசாயன உரங்களை கலந்து கொடுத்தனால இதுக்குள்ளே பிடிச்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நீரையும் இது வந்து பிடிச்சு வச்சுக்கும். ஒருவேளை 2-1 நாள் நம்ம தண்ணி கட்டுறதுக்கு லேட் ஆனாலும் அந்த இடத்துல ஈரப்பதத்தை தக்க வச்சு உங்கள் பயிர் வாடாமல் பார்த்துக்கிறதுல இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தூள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இன்னொரு முறை சொல்கிறேன், நாங்கள் கொடுக்குற ஆட்டாம்புழக்கத்தூளை அப்படியே ஏக்கராவுக்கு 5-10 மூட்டையை வீசி விட்டீங்கனாலும் நல்ல பலனை கொடுக்கும். 1. 2வது, நான் இது கூட வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கையெல்லாம் கலந்து போட்டால் இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அல்லது நான் பயோவில் பண்ணுறேன் அப்படின்னா இது கூடயே சூடோமோனஸ் விரிடியெல்லாம் கலந்து 1 நாள் வச்சுருந்து இது கூட போட்டுக்கலாம். அல்லது நான் கெமிக்கலில் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் போடுற உரத்தை குறைச்சி அது கூட இதில் 2-3 மூட்டையை சேர்த்து அப்படியே வீசும்போது இதுவும் நல்ல பலனை கொடுக்கும். இந்த 4 முறைகளில் இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தூளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்கிற அடித்து ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளவு பொருள்களை ஒவ்வொன்றா பார்த்து நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தூளை வந்து 650 ரூபாய்க்கு நம்ம தர்றோம். இதனுடைய வெயிட் வந்து 40 கிலோ இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வைக்கிறோம். இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்தூளை தென்னை மரத்துக்கு நம்ம எப்படி கொடுக்குறோன்னா ஒரு மரத்துக்கு 2 கிலோ கொடுக்கணும். மரத்துலேருந்து 1.5 அடி தள்ளி பரவலாக இப்படி வீசி விட்டிங்கன்னா போதும், தென்னை பாக்குக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த முட்டை ஓட்டுத்தோல் இருக்கிற கால்சியமும் இந்த முட்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற மெம்பரேனும் நல்ல பலனை ரிசல்ட் கொடுக்கும். குறிப்பாக குரம்ப கட்டுறது, கூவக்காய் வர்றது, சொறிக்காய் வர்றது, பாக்கு கொட்டுறது, இது எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்டை இந்த ஆட்டாம்புழக்கத்தூள் வந்து கொடுக்கும். பாக்கு மரத்துக்கு இந்த மாதிரி சின்ன கண்ணாந்தான் ஒரு கை 250 கிராம் அள்ளி மரத்தை சுற்றி போட்டு விட்டால் போதும். அதே மாதிரி வாழை மரமாக இருந்தாலும் ஒரு கை எடுத்து அப்படியே மரத்தை சுற்றி போட்டு விட்டுட்டால் போதுமானது. இந்த மாதிரி சின்ன மரங்களுக்கு ஒரு 250 கிராம், ஒரு 2-3 வருஷம் தாண்டிச்சு அப்படின்னா ஒரு 1/2 கிலோ கொடுங்க. பெரிய மரம் ஒரு 5-10 வருஷம் ஆன மரங்களுக்கு 1 கிலோ போட்டாவே போதும், அது நல்ல ரிசல்ட்டை பாக்குக்கு உறுதியாக கொடுக்கும். மற்ற பயிர்களுக்கு எல்லாமே கத்தரி வெண்டை தக்காளி போன்ற பயிர்களுக்கு அப்படியே பரவலாக வீசி விட்டிங்கன்னா போதுமானது.
இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளே, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் பொறுச்செரிக்கிளை. மாறுவோம், மாற்றுவோம். நன்றி.